அரசியல் பழகு அறிந்து ஆள வைப்போம். ஜாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எமது கலையகத்துக்கு வருகை தந்திருப்பவர் ஜாய் மாநகர சபை முதல்வர் திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலில் எப்படி நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறேன். முதலாவது வினாவாக நாங்கள் வைக்க இருப்பது, இந்தியாவினுடைய சட்டசபை தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் இருக்கிறது. திமுகவுடைய ஆட்சி எமது ஈழத் தமிழர்கள் விடயத்திலே சாதகமா பாதகமா? முதலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக முதன்முறையாக பொறுப்பெடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே சாதகமா பாதகமா என்றதற்கு அப்பாலே எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் அவரது ஆட்சி காலத்தில் எமது போராட்டங்களுக்கு எமது கோரிக்கைகளுக்கு வலுச்சேர்க்கும் விதமாக அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். சாதகமா பாதகமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அதை சாதகமாக்கி கொள்வதில் எங்களுடைய ராஜதந்திரமும் தமிழ் மக்களுடைய தலைமைகளினுடைய சாணாக்கியமும் தங்கியிருக்கிறது. அது காலம்தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் சாதகமாக இருக்குமா இல்லையா என்று. ஆனால் பெரும் ஏமாற்றம் ஒன்று இருந்தது உங்களுக்கு தெரியும். 2009 காலப்பகுதியிலே இறுதி யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அந்த நேரம் மிக கொடூரமான காலம். தமிழ் மக்கள் மிக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே திரு கருணாநிதி அவர்கள் காத்திரமான நடவடிக்கை எதையுமே எடுக்கவில்லை. அந்த ஏமாற்றமும் அந்த ஆதங்கமும் தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த குறையை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய வரலாற்று கடமை அவரிடம் இருக்கிறது. அதை உணர்ந்து அவர் செயற்பட வேண்டும். ஏன் இதை கேட்டேன் என்றால், திமுக இங்கே இறுதி யுத்தம் நடந்த பொழுது திமுக அங்கே ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது. அதே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இப்பொழுது ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறது. இந்த நிலைமை தற்போதைய சர்வதேச அரசியல் சூழ்நிலைகளில் எவ்வாறாக இருக்கும்? உண்மையிலே இந்தியாவினுடைய விவகார கொள்கை என்று ஒன்று திடமாக இருக்கும். அதிலே அந்த வெளிவிவகார கொள்கையை மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு நாங்கள் தமிழகத்திலிருந்தும் ஒரு அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டியது ஒரு கடமை. காங்கிரஸோடு தான் இந்த முறையும் கூட்டமைத்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் செயற்படுவார் என்றும் சொல்ல முடியாது, அல்லது தமிழ் மக்களுக்கு சார்பாக செயற்படுவார் என்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இந்த அரசு தமிழக திமுக அரசை அங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு சார்பான சக்திகளுக்கு கூடாக நெருக்குதலை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ராஜதந்திர செயற்பாடாக அமையும். தமிழக சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்து பேரறிவிப்பு சென்று அந்த மிகவும் பிரச்சாரங்கள் எல்லாம் அதிகமாக செய்து போட்டியிட்டார். ஆனாலும் கூட ஒரு தொகுதியிலும் கூட வெற்றி பெற முடியவில்லை. அவர்களால் ஒரு கணிசமான 7% வாக்கினை பெற்றிருக்கின்றார். இப்படி தனித்தே நிற்பது சீமானுடைய பின்னடைவுக்கு காரணமா? அவருடைய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை அதிகாரம் நோக்கி நகர்த்த வேண்டுமானால் கூட்டணி வைக்க வேண்டியது அவசியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே சில சாணாக்கியங்களை கையாள வேண்டும். என்னதான் இருந்தாலும் அவருடைய விடாமுயற்சியும் ஒருவருடைய விடாமுயற்சியும் இலக்கை நோக்கிய திடமான பயணமும் தான் அவரை வெற்றியடைய செய்யும். அதிலே அந்தந்த காலப்பகுதிகளிலே சில சாணாக்கியமான நகர்வுகளை செய்ய வேண்டும். அது அந்த கலஜதார்த்தங்களை பொறுத்தது, அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை பொறுத்து தான் அந்த முடிவுகளை எடுக்க முடியும். ஆனால் தனித்து நின்று போட்டியிடுவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம், பயணம். அதிலே துணிச்சலாக செயற்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தனித்திருந்தால் அவர் அடிபட்டு போய்விடுவார் என்றும் சொல்ல முடியாது. அல்லது
கட்டாயமாக கூட்டுக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த கால பகுதிகளிலே சில வேளைகளிலே கூட்டாக சேருவது தேவைப்பாடாக இருந்தால் அவர் சேர முடியும், சேரலாம். ஆனால் அவர் தன்னுடைய பயணத்திலே உறுதியாக இருப்பாராக இருந்தால் ஒரு காலகட்டத்திலே அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுடைய இம்ரான் கான் 20 வருட அவருடைய அரசியல் பயணம் வீட்டிலே அவரை பாகிஸ்தானுடைய பிரதமராக மாற்றியது. அவர் அந்த பயணத்திலே சற்றும் ஓயவில்லை, களைப்படையவில்லை, சலிப்படையவில்லை. இவைதான் ஒரு மனிதனுடைய வெற்றியாக அமையும். மக்களாலே தொடர்ச்சியாக அவர் தோல்விகளே அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டு கொண்டிருந்தன. வீட்டிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, சலிப்படையாத தன்மை, தோல்விகளை கண்டு துவண்டு போகாமை. இவ்வாறான குணாம்சங்களை சீமான் அவர்கள் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக அவராலும் சாதனைகளை படைக்க முடியும். அவர் தொடர்ச்சியாக இந்த தேர்தலை முடித்து அடுத்த தேர்தலுக்கு தான் அரசியலை பார்க்காமல் தொடர்ச்சியாக இந்த அடுத்த தேர்தல் வரையான காலப்பகுதிகளில் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே தொடர்ச்சியாக ஓய்வின்றி ஈடுபட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். உண்மையிலே அவருடைய வளர்ச்சி என்பதும் ஒரு காத்திரமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் தோற்றிருந்தாலும் கட்சி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்றிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நீங்கள் ஜாழ் மாநகர சபையினுடைய முதல்வராக பொறுப்பெடுத்து 4 மாதங்களை கடந்திருக்கிறது. ஜாழ் மாநகரத்தை அபிவிருத்தி நோக்கிய மாற்றங்கள் செய்வதற்கு ஏதுமானதாக சூழ்நிலை இருக்கிறதா, அல்லது அந்த அபிவிருத்தி எப்படி சென்று கொண்டிருக்கிறது? உண்மையிலே நாங்கள் பொறுப்பெடுத்து கொண்ட காலப்பகுதி என்பது குறைவான காலப்பகுதி, 1 வருடம் தான் நமக்கு தரப்பட்ட காலப்பகுதியாக இருக்கிறது. ஆனால் அந்த காலப்பகுதியிலும் துரதிருஷ்டவசமாக தற்பொழுது கொரோனாவினுடைய தாண்டவம் உச்சத்தை அடைகின்றது. நாடு முடக்கப்படுகின்ற சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நானும் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு மாநகர சபை 14 நாட்கள் முடக்கப்பட்டிருந்தது. பின்னர் என்னுடைய கைது இன்று அந்த வழக்குகள் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றன. இவ்வாறான பல தடைகள் எங்களுடைய இந்த 1 வருட காலப்பகுதிகளுக்குள் வருகின்றது. இது எதிர்பாராத துரதிருஷ்டவசமான சூழ்நிலை. ஆனால் இந்த தடைகளையும் தாண்டி இந்த 1 வருடத்துக்குள் ஏதாவது சாதிக்க முடியுமா என்ற தேடல் நமக்கு இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம். இன்னும் வருகின்ற சில வாரங்கள் தீர்க்கமானதாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். கோவிட்-19 இந்தியாவை போல எங்கும் விஸ்வரூபம் அடுக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகிறது. இன்றெல்லாம் நீதிமன்ற செயற்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. ஆகவே எதிர்வரும் நாட்கள் மோசமாக அமையப் போகின்றனதா அல்லது இல்லையா என்பது சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு குந்தகமாக தடையாக இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கைதை பற்றி கூறியிருந்தீர்கள். மாநகர சபைக்கு ஒரு தனி காவல் படையினை அமைத்திருந்தீர்கள். அது பெரும் சட்ட சிக்கலுக்கு உள்ளாகி இருந்தது. அது பற்றி மக்களுக்கு உங்களுடைய விளக்கத்தை கூறுங்கள். இல்லை, நாங்கள் மாநகர சபைக்கு என்று ஒரு காவல் படையதையும் நான் உருவாக்கவில்லை. மாநகர சபை எல்லைக்குள்ளே மாநகர சபையினுடைய தூய்மையை கெடுக்கின்ற அல்லது குழப்புகின்ற அல்லது மாநகர சபை அசிங்கப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு தண்டம் விதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஏகமனதாக எங்களுடைய சபை தீர்மானம் எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஊழியர்களை, ஏற்கனவே அங்கே வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களை, நாங்கள் இவ்வாறானவர்களை கண்டறிகின்ற பொறிமுறைக்கு நாங்கள் சேர்த்திருந்தோம். இணைத்து அவர்களை வேறு பகுதிகளிலிருந்து மாற்றி எடுத்திருந்தோம். அவர்களை மக்கள் அடையாளம் காண வேண்டும் என்பது ஒரு யதார்த்தம். அந்த வகையிலே அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக அவர்களுக்கு என்றொரு சீருடை வழங்கப்பட்டது. இந்த சீருடையினுடைய நிறம் ஒவ்வொரு மாநகர சபைகளிலும் இருக்கிறது, தனியார் பாதுகாப்பு சபை நிறுவனங்களிடம் இருக்கிறது. அதே கலரை நாங்கள் ஒத்ததாக தெரிவு செய்தோம். அதை அரசாங்கம் இல்லை, நீங்கள் மாநகர சபையை தூய்மைப்படுத்துவதும் ஒரு பயங்கரவாத செயற்பாடு என்று வகைப்படுத்த முற்பட்டது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செயற்பாடு. ஆனால் அப்படி ஒரு குழுவை நீங்கள் உருவாக்குவதற்கான அதிகாரம் மாநகர சபை மேயரிடம் உள்ளதுதான், என்னை பொறுத்த மட்டும் இருக்கிறது. அவ்வாறு அதிகாரம் இல்லை என்றால் அதை உரிய முறையில் சவாலுக்கு உட்படுத்தினால் நான் உங்களை பொறுத்தவரையில் சட்டத்தின் பிரகாரம் சட்டத்தின்படி இருக்கிறது என்ற
என்றதால் தான் நான் செய்தேன். இல்லாத விடயத்தில் நான் செய்திருக்க மாட்டேன். இல்லை அது சட்டப்படி தவறு என்று கருதுபவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். அதை பயங்கரவாதம் இல்லாமல் பூசுவது என்பது மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி எங்களுடைய நாடு நகர்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது. தமிழ் தேசிய அரசியல் என்று நோக்கும் பொழுது ஈழத்திலே இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்துமே எப்பொழுதுமே முரண்பாட்டு மூட்டைகளாகவே இருக்கின்றனவே, ஒன்றிணைந்து ஒரு புள்ளியிலே சந்தித்து செயற்படுகிறார்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மக்களுடைய நலனை முன்னிறுத்தி செயற்படாத தங்களுடைய பணம் பதவி என்று செயற்படுகின்ற அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். இல்லை, நிச்சயமாக தமிழ் மக்கள் தங்களுடைய கொள்கையை நோக்கி ஒருங்கிணைக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்காக நாங்கள் வெறுமனே கொள்கை ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் எல்லாரும் ஒரேடியாக நின்று போட்டியிட்டால் போதும் என்று சொல்வதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வாதம். ஒரு பொதுவான ஒரு கொள்கையிலே அனைவரையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்பது என்னுடைய இறுக்கமான நிலைப்பாடாக இருக்கிறது. நான் அதை எதிர்காலங்களிலும் செயற்படுத்த விரும்புகிறேன். உண்மையிலேயே நாங்கள் எல்லோருமே, நான் ஒரு உடைத்த அடிக்கடி சொல்வது உண்டு, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினாலே ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஒரு ஒரு கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சி என்று செய்யப்பட்டது. அந்த முயற்சியிலே நாங்கள் 13 அம்ச கோரிக்கைகளிலே அனைத்து தரப்பும் இணங்கினோம். ஆகவே அதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அனைத்து கட்சிகளையும் ஒரே அணியிலே திரட்ட முடியும் என்பது என்னுடைய விருப்பமாகவும் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. சிலர் பதவியை யோசிப்பவர்கள் முரண்பாடுகளை தோற்றுவிப்பார்கள், அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிரலிலே இயங்குபவர்கள், அது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்று வேறு ஒரு தரப்புகளினுடைய விருப்புகளுக்கு இணங்குபவர்கள் விருப்புகளுக்கு இயங்குபவர்கள் அந்த ஒற்றுமையை குலைத்துக் கொண்டிருப்பார்கள். மாகாண சபை தேர்தல் நெருங்கிவிட்டது. மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் இல்லை என்று எப்பொழுதுமே முறைப்பாடாக இருக்கிறது, அரசாங்கத்தோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தமிழ் கட்சிகள் தயாராக இருக்கின்றன. இதை எவ்வாறான போக்கு என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, மாகாண சபை தேர்தலிலே மாகாண சபைகளிலே அதிகாரம் இல்லை என்பது அதிகாரம் போதாமை என்பதுக்கு அப்பாலே அதுவும் ஒரு உண்மை. அதிகாரம் இல்லை என்று சொல்வதற்கும் அங்கே இடம் இருக்கிறது என்றால், அங்கு மாகாண சபைக்கு ஒரு முதலமைச்சரும் இருக்கிறார், ஒரு ஆளுநரும் இருக்கிறார். ஆகவே அந்த மாகாண சபையினுடைய அதிகாரங்களை பிரயோகிக்கின்ற அதிகாரம் ஆளுநருக்கும் இருக்கிறது. ஆகவே இன்று 2 வருடமாக தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை இல்லை, ஆனால் ஆளுநர்களாலே நிர்வாகம் இயக்கப்படுகிறது. காரணம், அவரிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே தெரிவு செய்யப்படுகின்ற சபையிலே தான் அதிகாரம் இருக்கிறது. இருக்கின்ற அதிகாரம் போதாது என்று சொன்னாலும், அப்படி என்றால் அதிகாரம் போதாது என்றால் ஏதோ இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த இருக்கிற அதிகாரத்தை கூட பிரயோகிக்கக்கூடிய முழுமையான கட்டுப்பாடு தெரிவு செய்யப்படுகின்ற சபைக்கு இருக்கிறதா என்பதும் ஒரு மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது. சாதாரணமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இலங்கையிலே 9 மாகாணங்கள் இருக்கின்றன. மத்தியிலே இருக்கிற அரசாங்கத்தினுடைய நேரடி பிரதி, அதாவது குறிப்பாக ஜனாதிபதியினுடைய நேரடி பிரதிநிதியாகத்தான் ஆளுநர் இருப்பார். மத்தியிலே ஆளுகின்ற தரப்பும் மாகாணத்திலே ஆளுகின்ற தரப்பும் ஒரே அணியாக இருக்கின்ற பொழுது இந்த ஆளுநர் முதலமைச்சர் முரண்பாடுகள் வராது. வேறு தரப்புகள் ஆளுகின்ற பொழுது அது பெரிய பூதாகரமாக வரும். அப்பொழுது இதுவரை காலமும் நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகளின் பிரகாரம் ஆளுநருக்கா முதலமைச்சருக்கு அதிகாரம் என்றால் ஆளுநருக்கு அதிகாரம் என்ற ரீதியில் தான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் அமைந்திருக்கின்றன கடந்த காலங்களில். ஆகவே அதிகாரம் குறைவு என்ற ஒரு விடயம், இருக்கிற அதிகாரமும் யாரிடம் என்றது இன்னொரு விடயமாக எங்களுடைய மாகாண சபை முறைமையில் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, அத்தகைய மாகாண சபையை கைப்பற்றி விடுவதற்காக பல தரப்புகளும் போட்டியிடுகின்றன என்பதும் மறக்க முடியாத உண்மை. அது தவிர்க்க முடியாததும் ஒன்று. எவ்வாறு ஒரு தேர்தல் அரசியலுக்கூடாக என்னுடைய உரிமையை வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழினம் ஒன்று இருக்கிறது. வேறொரு மார்க்கங்கள் இல்லை. தேர்தல் அரசியலில் தன்னை தலைமை சக்தியாக
தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்படுபவர்கள்தான் வீட்டிலே தமிழ் மக்கள் சார்ந்து முடிவுகளை எடுப்பதற்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். அல்லது முன்னாள் விடுதலை புலிகள் தங்களுடைய இராணுவ பலத்தினூடாக தலைமை சக்தியாக இருந்தார்கள். ஆனால் இன்று தேர்தல் அரசியல் என்பது தவிர்க்க முடியாது. ஆகவே வருகின்ற தேர்தலை தவிர்க்க முடியாதவாறு எதிர்கொள்ள வேண்டிய கடப்பாடு அனைத்து கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஆகவே மாநகரசபை தேர்தலுக்கு அதிகாரம் இருக்குதோ இல்லையோ அந்த தேர்தலிலே போட்டியிட்டு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தாம் என்பதை என்ற அந்தஸ்தை பெற வேண்டிய தேவை ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தேர்தலில் போட்டியிட வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக மாறியிருக்கிறது. மாகாண சபை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற கருத்து அனைவரிடம் இருக்கிறது. இதற்கு திரு எம் ஏ சுமத்திரன் அவர்கள், அந்த பொது வேட்பாளர் திரு விஸ்வலிங்க மணிவண்ணனாக இருக்கும் என்று கூறுகின்றார் என்று பரவலாக பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை, இப்படி ஒரு பரவலாக இப்படி ஒரு கருத்து இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்கள்? இல்லை, அவர் அப்படி சொல்லுகிறார் என்று நான் நினைக்கவில்லை. நான் நினைக்கிறேன், ஒரு செவ்வியை நான் பார்த்தேன், அதிலே கேட்கப்பட்டது. அவர் அதில் சொல்லுகிறார், தமிழ் அரசு கட்சியினுடைய வேட்பாளராக மணிவண்ணன் இருக்க முடியாது என்று சொன்னார். கிழக்கில் தமிழ் முஸ்லீம் கூட்டு பற்றி எம் ஏ சுமத்திரன் கூறியுள்ளார். கிழக்கில் மாகாணசபை தேர்தலிலே சாணக்கியன் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றனர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, அது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு. சாணக்கியன் ஒரு இளைஞர், அவர்கள் அவ்வளவு அந்தளவுக்கு இளைஞர் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுப்பார்களாக இருந்தால் அது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக அமையும், அது முன்மாதிரியான செயற்பாடாக அமையும். தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலம் தமிழர்களுக்குரிய சுபீட்சமான வாழ்வை கொடுக்குமா, சாதகமா, அல்லது இப்படியே அரசியல் கட்சிகளுக்குள் பிணக்குகளை உருவாக்கி கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றை ஒன்று பிரிந்து கொண்டு பிழை கூறிக்கொண்டு இப்படியே காலத்தை வீணடித்து விடுவார்களா? இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் சொல்லுகின்ற சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனால் இன்று இருக்கிற சூழ்நிலை தொடரும் என்றால் அது தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியம் குறைவு, ஆரோக்கியமற்ற ஒரு செயற்பாடாகத்தான் அமையும். இந்த நிலைமை வெகு விரைவாக சீர் செய்யப்பட வேண்டும். தமிழ் மக்கள் ஒரு வேகமாக தங்களுடைய உரிமைக்காக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. உண்மையில் அந்த இளைஞர்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். நாங்கள் அரசியல் தலைவர்களிடம் மட்டுமே அதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்ப்பது என்பது தவறு என்பது என்னுடைய கருத்து. இளைஞர்கள் ஒரு முடிவு எடுத்து அனைத்து தரப்பையும் நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும், அல்லது அவ்வாறு நாங்கள் எங்களுடைய பதவிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம், நாங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி குழப்பிக் கொண்டிருப்போம் என்று சொல்லுகின்ற தரப்புகளை தோற்கடித்து இந்த மண்ணிலிருந்து அரசியல் அரங்கிலிருந்து அகற்றுவதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். பேரினவாத அரசியல் கட்சிகள், சிங்கள அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே தங்களுடைய மக்களுடைய உரிமைகள் அல்லது மொழி இனம் சார்ந்து ஒன்றுபடுகிறார்கள். எமது அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாகவே இப்படியே முரண்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? பிற அழுத்தங்கள் இருக்கின்றனவா, அல்லது தங்களுடைய சுய லாபத்திற்காக செயற்படுகிறார்களா? இது காரணமாக இருக்க முடியும்? இல்லை, எது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனநாயக நாடிலே ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது, கட்சி தொடங்குவதற்கும் அணி சேர்ப்பதற்கும் தேர்தல் போட்டியிடுவதற்கும். இந்த நிலைமை தென்னிலங்கையிலும் இருக்கிறது. தென்னிலங்கையிலும் பல தரப்புகள் இருக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது, ஜேவிபி இருக்கிறது, எஸ்எல்எஃபி இருக்கிறது, பொதுஜன பெரமுனா இருக்கிறது. அவர்களும் ரெண்டாக உடைந்தார்கள். இந்து பொதுஜன பெரமுனாவில் சேர்ந்தவர்களும் உடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் முரண்பாடுகளால் பிரிந்து கருத்து மோதல்களில் ஈடுபடுகின்றார்கள். அங்கும் பல அமைப்புகள் இருக்கின்றன, அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது அவர்கள் எல்லோருமே பாராளுமன்றத்திலே ஒரு அணியிலே பெரும்பாலும் இணைந்து விடுகிறார்கள். ஆனால் அது பெரிதாக பாதிக்காது. அங்கே எல்லோருமே ஒற்றுமையாக இருப்பதாகத்தான்
தோன்றும், அது அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு பெரும் அழுத்தத்தை அல்லது மிகப்பெரிய ஒரு போர் நடந்த இடத்திலே போராளி அழிவடைந்த ஒரு இனம், உரிமை வேண்டி போராடுகின்ற இனம் பிரிந்து கிடப்பது என்பது, அதிலும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக நாங்கள் இருக்கின்றோம். சிங்கள தென்னிலங்கையிலே சிங்களவர்கள் மிக பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் தங்களுக்குள் பிரிந்தாலும் அந்த அரசுகள் எப்பொழுதும் எடுக்கின்ற முடிவு என்பது இனம் சார்ந்த முடிவாக இருக்கும் மற்ற இனங்களோடு ஒப்பிடுகையில். ஆனால் பாதிக்கப்படுகின்ற இனம், அதிலும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கின்ற இனம் தங்களுக்குள் பிரிந்து நின்று மோதிக்கொள்வது என்பது மேலும் மேலும் அந்த இனத்தை பலவீனப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. வெகு விரைவாக ஒரு உறுதியான ஒரு தலைமைத்துவம் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். வெகு விரைவாக உறுதியான தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறீர்களா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? வாய்ப்புகளே இல்லை என்று சொல்வதற்கும் இல்லை. ஒரு தலைமைத்துவம் என்பது உருவாகுவதற்கு கட்சிகள் ஒன்றிணைந்து ஒன்றாக சேருகின்ற பொழுது ஒரு தலைமைத்துவம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் ஒரு புதிய கட்சி தான் அந்த தலைமைத்துவத்தை பெற வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இருக்கின்ற பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற தலைமைத்துவம் எமக்கு ஏற்ற தலைமைத்துவமாக இல்லை. நாங்கள் மக்கள் நம்பி வாக்களித்தோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கானவர்கள் என்று தோன்றவில்லை. மக்களுடைய எண்ணப்பாட்டிலிருந்து கதைக்கிறேன். அப்படியானால் புதிய தலைமைத்துவம் ஒன்று அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ஒரே ஒரேயாக மக்களாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தரப்புகளை அகற்றிவிட முடியாது. அது நடைமுறையிலும் சாத்தியப்பாடான ஒரு விடயமில்லை. ஆனால் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைத்து அவற்றை உறுதியான நிலைப்பாடு எடுக்க வைக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்திடம் இருக்கிறது. சமூகமும் அந்த கடமையிலிருந்து தவறக்கூடாது. சமூகம் என்று நான் சொல்வது சிவில் சமூக அமைப்புகள் இருக்கின்றன, ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறார்கள், பல்கலைக்கழக சமூகம் இருக்கிறது, பாடசாலை மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து காத்திரமான அழுத்தம் அரசியல் தலைமைகளை நோக்கி வழங்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் அந்த தலைமையை நாங்கள் உறுதியான தலைமையாக மாற்றியமைக்க முடியும். அதிலிருந்து விலகுபவர்கள் தமிழ் மக்களாலே வெகுவாக இனங்காணப்பட்டு அரசியல் நீரோட்டத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த முக்கியமான கேள்வி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது இப்பொழுது யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம் என்று அங்கே ஒரு நாங்கள்லாம் உறுதி ஒன்றும் எழுதி வைப்பதில்லை. யாருக்கு சொந்தம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று என்பதை நாங்கள் உருவாக்கினோம் என்று அதிலே பல முரண்பாடுகள் சுயலாபங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மை. அது மறுசீரமைக்கப்பட்டு வெகு விரைவிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உறுதியான ஒரு அமைப்பாக மாற்றியமைக்கப்படும். சுயலாபத்திற்காக பிரிந்து நிற்பது நீங்கள் என்று அவர்கள் உங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வைக்கும் பதில்? அது காலம்தான் பதில் சொல்லும். ஒரு இன்னும் ஒரு முக்கிய குற்றச்சாட்டு, உங்களுடைய தற்போதைய அரசியல் போக்கு இபிடிபியோடு இணைந்த ஒரு போக்கு என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முக்கிய உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது சம்பந்தமாக அவர்களுக்கான பதில் என்னவாக இருக்கும்? அவர்கள் ஒவ்வொரு நேரம் அவர்களுக்கு என்ன வாய்க்குள்ளே வருகிறதோ அதை சொல்லுவார்கள். அவர்களுக்கு மற்றவர்களை திட்டுவதை தவிர வேறு ஏதாவது காத்திரமான அரசியல் செய்திருக்கிறார்கள். நீங்களும் அவர்களோடு இணைந்து பயணித்தவர்கள்? இல்லை, நான் நிச்சயமாக நான் சொல்லுவேன், நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலே இருந்த காலத்தில் யாரையுமே நான் திட்டுவது கிடையாது. அதற்கும்பொழுது யாரும் திட்டுவதில்லை தான், பிரிந்த பின் வேறு கட்சிகளையும் திட்டியது கிடையாது. நான் என்னுடைய கடமையை மக்களுக்கு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர் செய்வது போல என்று சொல்ல வேண்டிய பொறுத்தவரை எனக்கு கிடையாது. நான் என்னுடைய அரசியலை செய்கிறேன், என்னுடைய அரசியலில் ஈர்ப்பு கொண்ட மக்கள் என்னோடு வரலாம், இல்லாதவர்கள் போகலாம். நான் ஏன் சொல்ல வேண்டும் அவர் செய்வது பிழை இவர் செய்வது பிழை என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்காக நான் அரசியலுக்கு வரவில்லை. நான் எந்த காலத்திலும் செய்வது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் என்னுடைய இருக்கின்றோம், தமிழ் கைந்தரகுமார் விண்ணம்பல மக்களோடு உறவாக இருந்த காலத்திலும் நான் ஒரு காலமும் மற்றவர்களை திட்டுகின்ற அரசியல் செய்தது கிடையாது. அதே நேரம் நான் கைந்தரகுமார் விண்ணம்பலத்தோடும் திரு கஜேந்திரனோடும் நாங்கள்
நான் போராடி இருக்கின்றேன். தேவையில்லாத விமர்சனங்களை செய்து கொண்டிருப்பதை விட எங்களுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் காத்திரமாக பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறேன். அது உள்ளிருந்த போராட்டமாக இருந்தது, அது வழியிலே பலருக்கும் தெரியாது. ஆனால் கட்சிக்குள்ளே அப்படியான ஒரு போராட்டத்தை நான் நடத்தியிருக்கின்றேன். நீங்கள் திட்டுகின்ற கீழ்த்தரமான அரசியலை செய்யாதீர்கள். நாங்கள் எங்களுடைய கடமையை மக்களுக்கு செய்வோம். எங்களுடைய கடமை, நான் அரசியலுக்கு வந்தது, நான் ஒரு கடமை இருப்பதாக உணர்ந்தோம். அதற்காக நாங்கள் வந்தோம், அந்த கடமையை செய்கின்றோம். நான் எனக்கு தேவையில் அவர் செய்வது பிள்ளை, இவர் செய்வது பிள்ளை, இவர் செய்வது பிள்ளை என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. நான் என்னுடைய கடமையை ஆற்றுகிறேன். அந்த கடமையின் என்னுடைய பணி, அரசியல் பணியிலே ஈர்க்கப்படுகின்ற மக்கள் என்னோடு இணைந்து இந்த அரசியல் பயணத்திலே வரலாம். மேல் வெறுப்பு அரசியல் என்பது மக்களுக்கான பணியை செய்வதற்கு ஒரு தடையாக, பெரும் தடையாக இருக்கிறது. நீங்கள் இந்த உங்களுக்கு கட்சி ரீதியான தடைகளை அல்லது பிரச்சனைகளை உடைத்தெறிந்து மீண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோட, கேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்? இணைந்து செயற்படுவது செயற்படாமல் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டுமே ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சி அரசியலை நாங்கள் முன்னெடுப்பதை நான் வெறுக்கிறேன். மற்றவர்களை திட்டுவது என்பது, சிலருக்கு செயலிலே பலம் இருக்கும், சிலருக்கு வாயிலே பலம் இருக்கும். செயற்பாட்டு அரசியல் செய்ய முடியாதவர்கள் வாயாலே அரசியல் செய்வார்கள். நான் செயற்பாட்டு அரசியலை செய்ய விரும்புகிறேன். வாயாலே அதை பற்றி நான் சொல்வதற்கு எனக்கு தேவையில்லை. நீங்கள் அவர்களை, அவருடைய செயற்பாடை பாருங்கள், அவர்கள் கதையை பாருங்கள், நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்க. என்னை பொறுத்த மட்டுமே நான் செயற்பாட்டு அரசியலுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்கிறேன். வாயாலே மற்றவர்களை திட்டுவதனூடாக நான் தான் சிறந்தவன் என்று காண்பிப்பது என்னுடைய அரசியல் பண்பல்ல. அரசியலிலே இப்பொழுது உங்களுடைய செயற்பட்டு வந்த கட்சியோடு முரண்பாட்டில் இருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய அரசியல் போக்கு எப்படியாக அமையும்? அது வரலாறு தான் தீர்மானிக்கும். இந்த மாகாண சபை தேர்தலும் வந்துவிட்டது. தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்கனவே செயற்பட்டு வந்த கட்சியோடு இணைந்து செயற்பட நினைக்கிறீர்கள், அல்லது வேறு கட்சிகள் கூட அழைத்தால், முதலமைச்சர் வேட்பாளராக அழைத்தால் அந்த கட்சியோடு இணைந்து செயற்படுவது? இல்லை, அது அது சொல்லும் அது இப்பொழுது தீர்மானிக்க முடியாது. நான் கருதவில்லை. இப்பொழுது உடனடியாக மாகாண சபை தேர்தல் வரும் என்றும் நான் கருதவில்லை. நான் அதை பற்றியும் பெரிதாக அலட்டி கொள்ளவும் இல்லை. இப்பொழுது எங்களுக்கு மக்களாலே தரப்பட்ட ஒரு பணி இருக்கிறது, இந்த மாநகரத்தை நிர்வகிப்பது. அது பற்றி மட்டும்தான் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துகிறோம். மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் என்று நான் அழிவிடுவது கிடையாது. அது யாராவது ஒரு பொருத்தமான ஒரு நபர் அந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். மக்கள் அவரை தெரிவு செய்து கொள்வார்கள். பதவிகளுக்கு பின்னாலே ஓடுவது என்பது அவ்வளவு பொருத்தமான ஒரு செயற்பாடாக நான் கருதவில்லை. அயல் நாடான இந்தியா கொரோனா தாக்கத்திற்கு பெரிதும் உள்ளாகி இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறுமே அந்த நோய்க்கு பலியாகி கொண்டிருக்கிறார்கள். தொற்றும் அதிகரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையிலே எமது பிரதேசத்தில், தமிழ் பிரதேசத்தில் இதற்கான அபாயம் அதிகமாக இருக்கிறது என்று கணிக்கிறீர்கள்? இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தமிழகத்திலிருந்து கடல் வழியாக நடைபெறுகின்ற மீன் பிடியாக இருக்கலாம், அல்லது வேறு நடவடிக்கைகளுக்கு கூடாக எமது பிராந்தியத்தில் இந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் மறுதளிக்க முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எமது மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் இந்த காலப்பகுதியிலே. அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றால், ஒரு ஜாழ் மாநகர சபை முதல்வர் என்ற வகையிலே, இந்திய மீனவர்கள் எமது பிரதேசத்திற்குள் வந்து தொழில் செய்யாதவாறு நீங்கள் உங்களுக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்க முடியாது? மாநகர சபையினுடைய அதிகாரம் என்பது நிலப்பரப்போடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது. கடற்பரப்பு தொடர்பான அதிகாரங்கள் எங்களிடம் இல்லை. அப்படியானால் கடற்பரப்பு தொடர்பான அதிகாரத்தை இலங்கை அரசு மூலமாக வலியுறுத்த முடியாது? இல்லை, அவர்கள் எடுக்க வேண்டும். இது எங்களை தாண்டிய பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். எங்களோட மாகாண சபை இல்லை, இருந்தால் மாகாண சபையினூடாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். இன்னும் ஒரு வினா, இந்தியாவில் வந்த பெரும் கொரோனா தொற்று போல் சில வேளைகளிலே எமது நாட்டிலும் வந்து அது வடக்கு பிரதேசத்தையும் தாக்கினார்.
அதற்கான சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகள் நம்மிடம் உள்ளதா? உண்மையிலே சொல்ல போனால் பெரும் வசதி படைத்த மேற்குலகமே திணறி போயிருக்கின்ற ஒரு விடயம். மூன்றாம் உலக நாடு ஒன்றிலே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு ஒன்றிலே நாங்கள் சாதாரணமாக எல்லாம் எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் முழு தயார் நிலையில் இருக்கிறோம், எங்களை தாக்காது என்று சொல்வதாக இருந்தால் அது ஒரு நகைப்புக்கிடமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். மேற்குலகம் அமெரிக்கா போன்ற பெரும் நாடுகளே திணறி போயிருக்கின்றன. உலகுக்கு தடுப்பூசியை வழங்கி கொண்டிருந்த இந்தியா என்று திணறி போயிருக்கிறது. ஆகவே இதிலே நாங்கள் வீரம் பேச முடியாது. எம்மை பொறுத்த மட்டிலே வந்தால் காப்பாற்றுகின்ற சக்தி இருக்கிறதா என்பதை ஆராய்வதை விடுத்து வராமல் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்து நாங்கள் இந்த நோய் தொற்று அதிகமாக பரவுவதிலிருந்து எம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் எனக்கு COVID-19 தொற்று வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்த பொழுது நான் உடனடியாக என்னை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினேன். அதிர்ஷ்டவசமாக என்னோடு இருந்த எவருக்கும், என்னுடைய கார் சாரதிக்கு கூட, என்னுடைய அலுவலகத்திலே என்னோடு நெருங்கி பழகுகின்ற என்னுடைய உதவி சட்டத்தரணிகளாக இருக்கட்டும், அலுவலக உதவியாளர்களாக இருக்கட்டும், என்னுடைய குடும்ப அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எவருக்குமே அதிர்ஷ்டவசமாக நோய் பரவவில்லை. அதே போன்று ஒவ்வொருவரும் முன்மா தங்களை இந்த நோய் பற்றி கொள்ளாமலும் அல்லது பற்றி கொண்ட நோயை மற்றவர்களுக்கு காவாமலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. சீனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையிலே அதிகரித்திருக்கிறது. சீனாவினுடைய ஒரு மாகாணமாக இலங்கை மாறிவிட்டது என்றும் கூட கூறலாம். இந்த வகையிலே சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கின்றமையும் இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளினுடைய எண்ணங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சர்வதேச அரசியல் ஈழ தமிழர்களுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டு வருகிறதல்ல, தமிழர்களுடைய சுபீட்சமான எதிர்காலத்திற்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று எண்ணலாமா? இல்லை, இந்த முரண்பாடு என்பது தமிழ் மக்களுக்கு சாதகமான தன்மையைத்தான் கொடுக்கும். அதை தமிழ் தலைவர்கள் போட்டுடைக்காது சாதகமாக பயன்படுத்துவதுதான் தமிழ் மக்களுக்கு வெற்றியாக அமையும். நிகழ்ச்சியின் நிறைவாக மக்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மக்களிடம் பகிர்ந்து கொள்வது என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் யாழ் மாநகர சபையை பொறுப்பெடுக்கின்ற பொழுது அல்லது போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் தூய்மையான நகரம் ஒன்றை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் யாழ் மாநகரத்தை மாற்றி ஒரு தூய்மையான நகரமாக மாற்றி ஒரு மேம்பட்ட நகரமாக மாற்றி அமைப்பதில் நாங்கள் பல சவால்களுக்கு மத்தியிலே தடைகளுக்கு மத்தியிலே போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கையாக இருக்கிறது. அதிலும் விசேஷமாக யாழ் மாநகரத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு தயவுசெய்து அனைத்து மக்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எங்களுடைய நடவடிக்கைகளுக்கு என்று நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றேன். உங்களுடைய அருமையான நேரத்தை ஒதுக்கி எமது கலையகத்திற்கு வருகை தந்து இந்த செவ்வியிலே கலந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. இன்றைய அரசியல் பழகு நிகழ்ச்சியிலே யாழ் மாநகர சபை முதல்வர் திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களோடு ஒரு அலசலை மேற்கொண்டோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பின் ஜெனாத். நன்றி நேயர்களே. அரசியல் பழகு அறிந்து ஆள வைப்போம்.